ஊரடங்கு காரணமாக பாரம்பரிய திருவிழா நடைபெறாத நிலையில் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டியை சேர்ந்த தோல்பை எனப்படும் தோப்பரி செய்யும் தொழிலாளர்கள். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. முக்கிய நிகழ்வாக கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வும் நடைபெறும். அப்போது கள்ளழகர் மீது பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடிப்பது ஓர் ஐதீகமாகும். இந்த தண்ணீரை பீச்சி அடிக்க பயன்படுத்தப்படும் தண்ணீர் பீச்சி பைகள் என்னும் தோப்பரை பைகள் ஆட்டுத்தோல் கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இவற்றை விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டியில் பாரம்பரியமாக தொழிலாளர்கள் செய்து வருகின்றனர். ஆண்டுதோறும் தை மாதத்தில் இந்த தண்ணீர் பீச்சி பைகள் தயாரிப்பில் இவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இறைச்சி கடைகள் மூலம் ஆட்டுத்தோள்கள் சேகரித்து அதை பதப்படுத்துகின்றனர். இதற்காக ஒவ்வொரு குடும்பமும் சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்து தலா 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தண்ணீர் பீச்சி பைகள் தயாரித்து வைத்துள்ளனர். இந்நிலையில் ஊரடங்கு உத்தரவால் சித்திரை திருவிழா நிறுத்தப்பட்டதன் காரணமாக பெரும் நஷ்டமடைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதையடுத்து இத்தொழிலில் ஈடுபடும் சுமார் 200 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு வட்டியில்லா கடன் வழங்கி உதவ வேண்டும் என்றும் மற்ற தொழிலாளர்களுக்கு வழங்குவதைப் போல நிவாரண உதவித்தொகை அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசு நிர்வாகத்திற்கும் இவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரம்பரியமா இந்த தோல்பை வந்து மயிலின் சித்திரை திருவிழா நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். இந்த தோல்பை வந்து கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குதல் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுது. அந்த முக்கிய நிகழ்வாக கருதப்படும் இறுதி நாள் நிகழ்வு எதிர் சேவை எனப்படும் அந்த நிகழ்வு வந்து கள்ளழகர் கோபமாகர் வருவார். அவரை குளிர்விப்பதற்காக இந்த தோல்பையில் உள்ள தண்ணீரை பீச்சி அடித்து கள்ளழகரை குளிர்விப்பார்கள் என்பது ஒரு சம்பிரதாய நிகழ்ச்சியாக கருதப்படுது.